எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிட் 3, அதாவது அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள். இந்த பாடத்திற்குரிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சரை நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி: இறையாண்மையின் தந்தை என கூறப்படுபவர் யார்? இறையாண்மையின் தந்தை என கூறப்படுபவர் யார்? சரியான விடை போடின், போடின். அடுத்து இரண்டாவது கேள்வி: ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் ஆஸ்டின், ஆஸ்டின். மூன்றாவது கேள்வி: மக்களாட்சியில் இறையாண்மையின் உறைவிடமாக இருப்பது, மக்களாட்சியில் இறையாண்மையின் உறைவிடமாக இருப்பது. இதுக்கு சரியான விடை அரசாங்கம், அரசாங்கம். அடுத்து நான்காவது கேள்வி: நான் தான் அரசு என கூறியவர் யார்? நான் தான் அரசு என கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை லூயிஸ், அதாவது 14th லூயிஸ், 14th லூயிஸ். ஐந்தாவது கேள்வி: இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு, இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு அமெரிக்கா. ஆறாவது கேள்வி: இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர், இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர். இதுக்கு சரியான விடை ரூசோ, ரூசோ. ஏழாவது கேள்வி: சுதந்திரம் என்ற நூலை எழுதியவர், சுதந்திரம் என்ற நூலை எழுதியவர் ஜேஎஸ் மில், ஜேஎஸ் மில். அடுத்து எட்டாவது கேள்வி: சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னவெனில், சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னவெனில். இதுக்கு சரியான விடை மேற்கூறிய அனைத்தும், என்னது பத்திரிகை சுதந்திரம், குடிமக்களின் சுதந்திரம், சுதந்திரமான நீதித்துறை, இவை அனைத்தும் சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துகிறது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி: இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு, இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு. இதுக்கு சரியான விடை அமெரிக்கா, அதாவது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கா நாட்டிடமிருந்து பெறப்பட்டது. அடுத்து பத்தாவது கேள்வி: மதம் என்பது போதைப் பொருள் என கூறியவர் யார்? மதம் என்பது போதைப் பொருள் என கூறியவர் மார்க்ஸ், மார்க்ஸ். அடுத்த கேள்வி 11: மூலதனம் என்ற நூலை எழுதியவர், மூலதனம் என்ற நூலை எழுதியவர் மார்க்ஸ், மார்க்ஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலா பார்த்தது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிட் 3 அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 1 என்ற பாடத்திற்குரிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நம்ம பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிட் 3 புக் பேக் கொஸ்டின் ஆன்சரை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.